மனதன் அன்பானா தான் க்ரோனி. இன்னையில் வந்துட்டு நான் வந்து யூசி பர்ச்சேஸ் பண்ணி தரலான்னு இருக்கேன். அதாவது குளோபல் ஐடிக்கு மட்டும் மிடாஸ் பையில் யூசி பர்ச்சேஸ் பண்ணி தரலான்னு இருக்கேன். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதை மெத்தடை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பிளானு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குரோம்ல போயிட்டு மிடாஸ் பைன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிடாஸ் பையோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த யூசி அப்புறம் ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். இப்போ நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோம். இங்கே பாருங்கள் பப்ஜி எல்லா இதுக்கு எல்லா நிறைய கேம்ஸுக்கு வந்து இது பண்ணுறாங்க. நம்ம வந்து பப்ஜியை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்டு அப்புறம் ரேசர் கோல்டு பின்னு ரேசர் கோல்டு அப்புறம் விசா ஏதோ சம்திங்ஸ் நிறையா இருக்குது. மேலே வந்து நம்மளுடைய கேரக்டர் ஐடி கொடுக்கணும். கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா நம்மளோட பேர் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். அதுக்கப்புறம் எதில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். நம்மளால் பேன் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் வந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு இதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதுக்காண்டி நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விபிஎன் யூஸ் பண்ணாக்க உங்களுடைய அந்த கூகுள் பேவாக இருக்கட்டும் ஃபோன்பேவாக இருக்கட்டும் அது எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ யூசி பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு முடியாத ஒரு விஷயம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேசர் கோல்டுன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதில் நம்ம அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது ரேசர் கோல்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நமக்கு 1000 ரூபா போட்டோம்னா 1000 காயின்ஸ் அது மாதிரி நம்ம அமௌண்ட் வந்து அதில் வந்து ரீடீம் பண்ணி வச்சுக்கலாம். ரீடீம் பண்ணதுக்கப்புறம் மிடாஸ் பேயில் வந்துட்டு அந்த ரேசர் கோல்டுன்னு கொடுத்து நம்ம எந்த பேக் வேணுமோ அந்த பேக்கை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக அந்த கோல்டு இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை கொடுத்துட்டு நான் வந்து பே நவுன்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த ரேசர் கோல்டு வெப்சைட்டுக்கு போவோம். நம்ம விபிஎன் கனெக்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ரேசர் கோல்ட்லேயும் உங்களுக்கு தனியாக அக்கௌண்ட் இருக்கணும். மிடாஸ் பில்லையும் தனியாக நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கணும். அது வந்து பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்குது. எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் விபிஎன் கனெக்ட் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி ரேசர் கோல்டில் வந்துட்டு அக்கௌண்ட்டே க்ரியேட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் மெயில் ஐடி போட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டுன்னு வரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் மாதிரி ஒன்று ஒரு வெரிஃபிகேஷன் காண்டி அதை கிளிக் பண்ணால் ஊப்ஸன் தான் வரும். நீங்கள் எத்தனை மெயில் ஐடி போட்டாலும் ஊப்ஸன் தான் வரும். ஒன்ஸ் நீங்கள் போட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெயில் ஐடி அடுத்து ஒர்க் ஆகாது. அதனால் நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு நானே உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி தரலான் இருக்கேன். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ரேசர் கோல்டில், க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அமௌண்ட்டையும் வந்து நான் கொஞ்சம் காயின்ஸும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் இன்ஸ்டாவோட லிங்க் வந்து தரேன் கீழே. நான் பிளான்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். என்னடா இவ்வளோ அமௌண்ட் வைக்கிறானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் வந்துட்டு யூடியூப்ல வந்து இன்ன வரைக்கும் நான் எந்த அமௌண்ட்டும் பார்க்கல. கிட்டத்தட்ட 6 மந்த்ஸாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். 1 ரூபா கூட நான் டொனேஷனோ இல்லை எந்த அமௌண்ட்டோ யார்ட்டையும் வாங்கினது கிடையாது. எனக்கு சூப்பர் சாட்டே அதுவும் வந்தது கிடையாது. அந்த ஒரு ரீசன்காண்டி தான் ஒரு இதுக்கும் 63 வயசுனால் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, ஒரு ஒரு 10, 20, 30 அப்படியே ஸ்ட்ராட்டஜிக்காக அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப கம்மியாக தர மற்ற யார்ட்டனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.